தேமுதிகவின் 18ஆம் ஆண்டு துவக்க நாளை ஒட்டி குடியாத்தம் நகர தேமுதிக சார்பில் கழகக் கொடி ஏற்றப்பட்டு மாணவ மாணவியருக்கு எழுது பொருட்கள் வழங்கப்பட்டன. தேமுதிக 18ஆம் ஆண்டு துவக்க நாள் விழா தமிழகம் முழுவதும் கழக நிர்வாகிகளால் உற்சாகமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அதையொட்டி வேலூர் மாவட்டம் குடியாத்தம் நகர தேமுதிக சார்பில் கழகக் கொடி ஏற்றும் நிகழ்ச்சி பிச்சனூர்பேட்டை பகுதியில் உள்ள 12வது வார்டில் நடைபெற்றது. இதில் நகர கழக செயலர் செல்வகுமார் தலைமை தாங்கினார். அவைத்தலைவர் நாகையா முன்னிலை வகித்தார். இதில் சிறப்பு அழைப்பாளராக மாவட்ட கழக பொருளாளர் பொறியாளர் பொன் தனசீலன் கலந்து கொண்டு கழகக் கொடியினை ஏற்றி வைத்து பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கினார். இதைத் தொடர்ந்து பள்ளி மாணவர்களுக்கு நோட்டு, புத்தகம், எழுதுகோள் உள்ளிட்டவை வழங்கப்பட்டன. இதில் மாவட்ட மகளிரணி அமைப்பாளர் மோகனா, மாவட்ட பிரதிநிதி ஹேமநாதன், ஜிம்சீனு, மாரிமுத்து, இளங்கோ, 12வது வார்டு செயலர் சக்திவேல், அவைத்தலைவர் சரவணன் மற்றும் வார்டு நிர்வாகிகள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர்.